வெல்கம் டு நிசா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான மேகி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாக வீட்டில் மேகி செய்ய சொன்னாலே பேக்கெட் மசாலாவை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக ஒரே டேஸ்டில் செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்ல காரசாரமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்குற நல்ல டேஸ்டான ஒரு மேகி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ மேகி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேகி செய்கிறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா. இன்றைக்கி நான் சிக்கன் சாசேஜை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன், இறால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் ஓரளவு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இப்படியே வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெஜிடபிள் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் சாசேஜை சேர்த்துக்க போகிறேன். இதே நீங்கள் குக் பண்ணாத சிக்கன் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் காய்கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இதிலேயே முட்டையை ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை சேர்த்து வேக வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக் ஆனோன்னு மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேகிக்குள்ள மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மேகியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். எத்தனை மேகி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னு மேகி பீசஸை சேர்த்துக்கோங்க. ரொம்ப மேகியை சாஃப்டாக கொலக்கொலன்னு குக் பண்ணிடாமல் ஓரளவு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக 3/4 பதம் வெந்தோனையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். நம்ம வேக வச்ச மேகியும் நல்லா உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய அகலமான பாட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச மேகியை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் மேகியில் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரை கட் பண்ணி மேலே போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக ஸ்டவ்வில் வச்சு
சூடு பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நல்ல காரசாரமான மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மேகியை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும்னு டெம்ட் ஆகிற அளவுக்கு நல்ல டேஸ்டான காரசாரமான ஒரு மேகி ரெடியா இருக்கு. மேகி செய்யறதுன்றாலே பேக்கெட் மசாலாவை யூஸ் பண்ணி ஒரே டேஸ்ட்ல செய்யாம இந்த மாதிரி நல்ல காரசாரமா டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த மேகியை இந்த ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நிசா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.